நாங்கள் லாயர்ஸையும் எதிர்த்து நிற்போம், போலீஸையும் எதிர்த்து நிற்போம், எல்லாரையும் எதிர்த்து நிற்போம். நான் ஜேர்னலிசம்க்கு ஃபஸ்ட்டு போனபோது இட் வாஸ் அ மேல் டாமினேட்டட் ஃபீல்டு. ரைட்ஸே என்னன்னு தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. கவர்மெண்ட் கொடுத்துருக்க ரைட்டு. ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு டிகிரியே தேவையில்லை. ட்ரூத்தை காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. மான நஷ்ட வழக்கு போடுவாங்க நம்ம மேலே, தப்பாக எதான போட்டோன்னா. மோஸ்ட் ரிஸ்கி குரூப் எதுன்னு கேட்டால் ஜேர்னலிஸ்ட் தான். ப்ளீஸ் பி ரெடி டு ஒர்க் 24/7. விவேகானந்தா மகளிர் கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம். குட் ஆஃப்டர்நூன் ஆல் ஆஃப் யூ. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தி அவார்ட் தட் ஹஸ் பீன் கிவன் டு மீ. இப்போ என்ன தான் நம்ம வேலை செஞ்சு வீட்டில் ஹஸ்பண்டையும் சமாளித்து, வெளியில் போய் வேலை செஞ்சு அங்கே இருக்கிற ஆம்பளைங்களையும் சமாளித்து, ஒரு நிலைக்கு வந்தாலும் சம்படி ஹேஸ் டு டெல் அஸ் தட் யூ ஹவ் டன் சம்திங். அப்போ தான் ஓ இந்த அளவுக்கு நாம் அச்சீவ் பண்ணியிருக்கோமா அப்படின்னே நமக்கு தோணுது. ஸோ இதுலேருந்து இட்ஸ் அ ஸ்மால் லெசன் ஃபார் எவ்ரிபடி. வென் யூ டூ யோர் ஒர்க் அண்ட் யூ கண்டினியூ டு டூ யோர் ஒர்க் சின்சியர்லி, ஆட்டோமேட்டிக்லி ரெக்கக்னிஷன் வில் கம். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு த இன்ஸ்டிடியூஷன், டு த சேர்மன், டு மேடம் சேர்மன் ஃபார் ஹேவிங் ரெக்கக்னைஸ்ட் மீ அண்ட் கால் மீ ஹியர். இப்போ ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி பேசினவங்களை நான் கொஞ்சம் டிஃபர் பண்ண விரும்புகிறேன். சி ஜேர்னலிஸ்ட்னாலே எல்லாத்தையும் க்வெஸ்சன் பண்ணணும். அது ரைட்டாக தப்பாங்கிறது இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் வி க்வெஸ்சன் எவ்ரி திங். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னாங்க, லாயராக இருந்தாக்கா போலீஸே பயப்படுவாங்க எங்ககிட்ட, நாங்கள் எதிர்த்து நிற்போன்னு. நாங்கள் லாயர்ஸையும் எதிர்த்து நிற்போம், போலீஸையும் எதிர்த்து நிற்போம், எல்லாரையும் எதிர்த்து நிற்போம். தட் இஸ் த நேச்சர் ஆஃப் அவர் ஜாப். இப்போ அவங்க சேர்மன் கிட்ட கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு சின்ன கிளாஸ் ரூம் கொடுங்க, நான் லீகல் லிட்ரஸி சொல்கிறோம் அப்படின்னு. இப்போ நான் ஒரு கிளாஸ் ரூம் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் எவ்ரிபடி ஹூ இஸ் சிட்டிங் ஆன் தி ஸ்டேஜ் இஸ் இன் சம் வே ஆர் தி அதர் ஸ்கேட் ஆஃப் சம்படினா அது ஜேர்னலிசம் தான். ஸோ அந்த தொழில் வை இட்ஸ் நாட் பிகாஸ் வி ஆர் டெரரிஸ்ட், அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா ஜேர்னலிசம்ங்கிறது இட் இன்வால்வ்ஸ் finding out the truth behind everything. So neenga vandu the way it is portrayed in films, the way it is portrayed in advertisements, enamo journalism na mike thookindu poi edhar irukravangitta unga toothpaste la salt irukkaan kekkuradhu, it is not journalism. Journalism is much more than that. Na journalism ku first pona bodhu it was a male dominated field. Enakku munnadiye nariya per irundirukanga. I am not saying I was the first. நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நைட் ஷிஃப்ட் பண்ண ஆரம்பித்து இட் வாஸ் அ ஃபீல்டு டாமினேட்டட் பை மென். ஸோ உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனில் வாட் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் வி ஆல் ஃபேஸ்ட். எங்களுக்கும் நிறையா பேர் டவுட் பண்ணுறவங்க இருந்தாங்க, நைட் ஷிஃப்ட் பண்ணுறதா, ஹவு கேன் அ வுமன் கோ அவுட் ஆஃப் த ஹவுஸ் அண்ட் டூ அ நைட் ஷிஃப்ட் இப்படின்னெல்லாம் எங்களையும் டவுட் பண்ணவ நிறையா பேர் இருந்தாங்க. பட் வி டிட் நாட், மீ வென் ஐ சே வி பீப்புள் லைக் மீ, வி ப்ரோக் த ஸ்டீரியோ டைப்ஸ். Breaking the stereotype-னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வாட் இஸ் அ ஸ்டீரியோடைப்? ஸ்டீரியோடைப்புங்கிறது வந்து ஒரு உமன்னா இந்தந்த வேலையை செய்யணும், ஒரு ஆம்பளைனா இந்தந்த வேலையை செய்யணும். நீங்கள் உங்களுடைய பாடபுஸ்தகத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைக்கு இருக்கிற ஃபோட்டோகிராஃபில் கூட அம்மா சமைச்சுட்டு இருப்பாங்க, அப்பா பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க. தட் இஸ் நோன் ஆஸ் ஸ்டீரியோடைப்பிங். இந்த ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ணுறதுங்கிறதே இட் டுக் அஸ் அ வெரி லாங் டைம். சி இட்ஸ் வெரி ஈஸி டு சே that look we have reached this stage, we did this, all of us for that matter. But evlavu naanga challenges ah face pannirukom, we have made it easier for you. Engalude generation, all women from our generation, we have made it much easier for you. Ungalku vande naanga oru vidhama oru paadaya vaguthu kuduthirukom, idhila neenga ponga, ungalku irukra andha mullu adellathi naanga oralavukku, we are not saying that we eliminated it completely. ஓரளவுக்கு அந்த பாதையை நாங்கள் சீர் பண்ணி கொடுத்துருக்கோம். யூ கேன் கோ தேர், இட் இஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட் நவ். நவ் கம்மிங் டு ஜேர்னலிசம், த மெயின் திங். இப்போ வந்து லாயர் ஆகிறதுக்கோ இல்லை டாக்டர் ஆகிறதுக்கோ இன்ஜினியர் ஆகிறதுக்கோ யூ நீட் அ டிகிரி. பட் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஆக்சுவலாக பார்க்க போனால் ஒரு டிகிரியே தேவையில்லை. எவ்ரிபடி இஸ் அ ஜேர்னலிஸ்ட். நம்ம பிறக்கும் போதே நமக்கு எதிர நடக்கக்கூடிய ஏதான ஒரு அநியாயம்னா பெரிய அநியாயம் பாலிட்டிஷியன் இல்லை, பக்கத்தில் நம்ம வீட்டில் சாக்கடை ஓடுது, ரொம்ப நாளாக நம்ம ட்ரைனேஜ் சொல்கிறோம், அவன் வந்து க்ளீன் பண்ணலை, அதை நீங்கள் வெளி கொண்டு வந்தாலே
அதை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி இஃப் யூ கால் அட்டென்ஷன் டு தட் யூஆர் அ ஜேர்னலிஸ்ட். ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் இட் இன் தெம், உங்களுக்குள்ள அந்த ஒரு மறைஞ்ச ஒரு எவ்ரி ஒன் ஹேஸ் இட் இன் தெம், அவ்வளோதான். பீப்புள் நோ வென் சம்திங் ராங் இஸ் ஹேப்பனிங். இஃப் ஐ ஃபீல் கமிட்டட் எனஃப் டு டாக் அபவுட் இட் டு அதர்ஸ், ஐ ஆம் அ ஜேர்னலிஸ்ட். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஜேர்னலிசம்ல ட்ரெயின் ஆகணும்னா தெர் ஆர் அ லாட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் ட்ரெயின் யூ. இன்ஃபேக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் எங்களுக்கு வரும்போது ஜேர்னலிசம்னா என்னன்னு ஒரு பிக்சரோடு வருவாங்க. பட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்கும்போது தான் இவ்வளோ விஷயம் இருக்கா எங்களுக்கு தெரியாது. அவர் பை த டைம் தி எண்ட் தர் கோர்ஸ், அந்த ஒன் இயர் கோர்ஸை முடிச்சுட்டு போகும்போது ஜேர்னலிசம்ங்கிறது இவ்வளோ பெரிய விஷயமா, நாங்கள் அப்படி நினைக்கவே இல்லை. வி தாட் இட் வாஸ் வெரி ஈஸி, ஜஸ்ட் டேக் அ மைக், கோ டு சம்படி, ஆஸ்க் தெம். நோ, அந்த மைக்கை எடுத்துட்டு போய் நீங்கள் பார்க்குற ஒரு ஒரு ஸ்டோரியிலையும் பின்னாடி எவ்வளோ வேலை நடந்திருக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. இட்ஸ் லைக் மேக்கிங் அ சாரி, ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு புடவையை பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை வீவர்ஸ் வேலை செஞ்சுருக்காங்க, அதில் கலர் போடுறது, டை பண்ணுறது, தென் யூ ஹாவ் ஸோ மெனி அதர் திங்ஸ் டு டூ, ஆர் ஈவன் மேக்கிங் ஆஃப் அ ஜுவல்லரி. எவ்ரி நியூஸ் தட் யூ ரீட் இன் நியூஸ் பேப்பர்ஸ் நீங்கள் சும்மா பார்க்குறீங்க, தூக்கி போட்டுடுறீங்க. ஆனால் அந்த நியூஸ் பேப்பரில் போகிற ஒரு ஒரு நியூஸ் பின்னாடியும் அதை ஒரு நியூஸ் பேப்பராக கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்குள்ள ஹவு மச் ஆஃப் ஒர்க் கோஸ் இன் டு தேட், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பார்க்கலன்னா நாளைக்கு எடிட்டர் வில் பி புல் டு த கோர்ட். ட்ரூத்தை காம்ப்ரமைஸே பண்ண முடியாது, மான நஷ்ட வழக்கு போடுவாங்க நம்ம மேலே, தப்பாக எதான போட்டோன்னா. ஸோ எவ்ரி ட்ரூத் ஹேஸ் டு பி வெரிஃபைடு, வெரிஃபைடு பை எவ்ரிபடி பிஃபோர் இட் கோஸ் ஆன் தி நியூஸ் பேப்பர். அதே மாதிரி கான்ஃப்ளிக்ட் சுச்சுவேஷன், எந்தெந்த இடத்துல வந்து கம்யூனல் ரைட்டிங் நடக்கிறது இல்லை வார் நடக்கிறது, அங்கே போகிற ஜேர்னலிஸ்ட்கெல்லாம் தே ஹாவ் நோ சேஃப்டி. இப்போ போலீஸ்காரன் போகிறாங்கனாக்கா தே ஆர் பெய்டு ஃபார் இட், த கவர்மெண்ட் இஸ் பிஹைண்ட் தெம். நாளைக்கு அவங்களுக்கு எதான ஒன்றுனா தெர் இஸ் த கவர்மெண்ட் டு சப்போர்ட். ஜேர்னலிஸ்ட்க்கு ஒன்றும் கிடையாது, செத்து போனால் செத்து போனது தான். தெர் இஸ் நோ படி ஹூ இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ் அண்ட் டெல் அஸ் திஸ் இஸ் வாட் ஹஸ் ஹேப்பன் டு யூ, கம் லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் யூ, கிடையாது. நிறைய பிரேக்கிங் ஸ்டோரிஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் ரீஜனல் நியூஸ் பேப்பர்ஸ் விச் ஹார்ட்லி பே தம் எனி திங் அவங்க செய்கிறாங்க. அவங்களுடைய த ரிஸ்க் தேர் லைஃப், த ரிஸ்க் எவ்ரி திங் டு டூ தட் ஒர்க். ஸோ வென் அதர்ஸ் சே வந்துட்டான் மீடியா, மீடியா வந்துட்டாங்களா போச்சு எல்லாம் முடிஞ்சுது, இட்ஸ் நாட் தட் ஈஸி. மீடியாவெலாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆஸ் இட் இஸ் மீடியா இஸ் அ சேலஞ்சிங் ஜாப், அதில் விமனாக ஒர்க் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங். நாட் பிகாஸ் ஆஃப் ஐ அக்ரி த ஜெண்டர் ஈக்வாலிட்டி மேலே எனக்கு நிறையாவே நம்பிக்கை உண்டு. ஸோ என்னால் முடியாது பிகாஸ் ஐம் அ உமன்ங்கிறது கிடையவே கிடையாது. ஆல் விமன் கோ எவ்ரிவேர், டூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ். சிமிலர்லி ஐ ஹாவ் அ ஸ்மால் டிஸ்அக்ரிமெண்ட் வித் வாட் சம்படி செட் பிஃபோர் மீ. எல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆம்பளைகளுக்கு பின்னாடியும் ஒரு உமன் இருக்கா, எல்லா சக்ஸஸ்ஃபுல் விமனுக்கு பின்னாடியும் ஒரு ஆம்பளை இருக்கா, யார் பின்னாடியும் யாரும் இல்லை, எல்லாரும் சரிசமமாக கை கொத்து நடக்கும். தேர் இஸ் நோ படி ஹூ இஸ் பிஹைண்ட் யூ, தெர் இஸ் நோ படி ஹூ இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. இன் அ மேரேஜ் இட்ஸ் ஈக்குவல் பார்ட்னர்ஷிப், த உமன் ஹேஸ் அ ரைட் டு ரியலைஸ் ஹர் ஆஸ்பிரேஷன்ஸ், அ மேன் ஹேஸ் அ ரைட் டு ரியலைஸ் ஹிஸ் ஆஸ்பிரேஷன்ஸ். எங்களை இங்கே கொண்டு வந்து உட்காத்தவே வேண்டாம், எங்களுக்கு வந்து தடங்கள் செய்யாமல் இருந்தால் அதுவே போகும், நாங்கள் அச்சீவ் பண்ணிப்போம். ஸோ வென் யூ ரியலைஸ் தட் த பார்ட்னர்ஷிப் இஸ் ஈக்குவல், இன்ஃபேக்ட் விமனோட வொக்கேபுலரியிலேருந்து மை ஹஸ்பண்ட் அலவுட் மீ டு டூ திஸ், இட் வாஸ் மை ஹஸ்பண்ட் ஹூ டிட் திஸ் ஃபார் மீங்கிற வொக்கேபுலரியை அந்த சென்ஸ் ஆஃப் பினவலன்ஸ் வேண்டாம். வி ஆல் டூ இட் பிகாஸ் வி வாண்ட் டு டூ இட், என்கிட்ட ஒரு திறமை இருக்குது அதை நான் வெளிக்கொண்டு வரேன். அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு திறமை இருக்குது அதை வெளியில் கொண்டு வர்றார், அவ்வளோதான். ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் இருந்து கை தூக்கி விட வேண்டிய அவசியமே கிடையாது, நமக்கு தகுதி இருக்குது நம்ம முன்னாடி போகிறோம். ஸோ தேட் இஸ் அ கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் ஐ எம் நாட் வெரி கம்ஃபர்டபுள் வித். ஐ எம் சாரி இஃப் ஐ ஹவ் அஃபெண்டட் எனிபடி ஹியர், பட் எனக்கு அந்த மாதிரி வொக்கேபுலரியில் நம்பிக்கை கிடையாது. அதே மாதிரி இஃப் எனி ஒன் வாண்ட்ஸ் டு பிகம் அ ஜேர்னலிஸ்ட், என்ன வந்து நிறையா பேர் என்ன கேட்பாங்க, வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஸ்டோரிஸ் தட் யூ ஹவ் டன்னு. எத்தனையோ ஸ்டோரிஸ் பண்ணியிருக்கோம், விமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பண்ணியிருக்கோம், க்ரைம் பற்றி பண்ணியிருக்கோம், ஆனால் ரெண்டே ரெண்டு தான் ஐ வில் டாக் அபவுட். ஒன்று வந்து இந்த சின்ன சின்ன குழந்தைகளை, தேவர் பீங் டேக்கன் அவே இல்லீகலி ஃப்ரம் பங்களாதேஷ் டூ வி சஸ்பெக்டட், அதாவது போலீஸ் சஸ்பெக்டட், வி சஸ்பெக்டட் தேவர் பீங் டேக்கன் ஃபார் கேமல் ரேசிங். கேமல் ரேசிங்னு ஒரு சில இடத்துல ஒரு ஒரு இட் இஸ் அ ஸ்போர்ட், அதில் தெர் வாஸ் அ ரூமர், நவ் நன் ஆஃப் அஸ் நோஸ் ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ, பட் தெர் வாஸ் அ ரூமர் சின்ன சின்ன குழந்தைகளை தேர் டைட் டு த கேமல்ஸ்
அண்ட் தே ரன். குழந்தைகள் அழ அந்த கேமல்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் வெறி வரும், இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்கன்னு. ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நியூஸ் கிடச்ச போது வி வெண்ட் அண்ட் கவர்ட் இட். அப்போ ஐ வாஸ் நாட் ஈவன் ஒர்க்கிங் ஃபார் அன் ஆர்கனைசேஷன், ஐ வாஸ் அ ஃப்ரீலான்சர். யோசிச்சு பாருங்கள், எப்பேற்பட்ட மேஃபியா கிட்ட நாங்கள் போய் பண்ணுறோம்னு சொல்லி. ஹவு த கைண்ட் ஆஃப் ஸ்டோரி வி காட். வி ஃபவுண்ட் த பர்சன், கோர்ட்டுக்கு அவனை சேஸ் பண்ணிட்டு போய் என்றைக்கு அவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வந்தாங்களோ அன்னைக்கு போய் அவர்கிட்டே டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி. சி நோபடி அக்செப்ட், போலீஸ்க்கு மேலே தெரிஞ்ச மாதிரியே தான் எங்ககிட்டயும் யாருமே வந்து ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் ஐம் சாரின்னு ஒத்துருமே சொல்ல மாட்டாங்க. You have to dig the truth. And how do you dig the truth? By research, 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 homework, homework, homework. Any crime story will have at least 1 month of homework, sometime years of homework that goes into that. அப்படி கஷ்டப்பட்டு அந்த ஸ்டோரியை வெளியில் கொண்டோம். அவனுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியாது. மேபி ஹி காட் பெயில், ஹி கேம் அவுட். அவர் பாயிண்ட் வாஸ் டு பிரேக் தட் ஸ்டோரி. அதே மாதிரி அதுக்கப்புறம் நிறையா ஸ்டோரிஸ் பண்ணியிருக்கோம், நிறையா செலிபிரிட்டிஸை பற்றி பண்ணியிருக்கோம், ஆபிச்சோரி எழுதியிருக்கோம், எவ்ரி திங். அனதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் வி சா, நான் லெக்சரராக சேர்ந்ததுக்கப்புறம், ஆஃப்டர் ஐ குவிட் த ஹிந்து, நான் லெக்சரராக சேர்ந்ததுக்கப்புறம் வருஷா வருஷம் எங்கள் காலேஜில் டெப்ரிவேஷன் டூர்னு ஒரு இடத்துக்கு பசங்களை கூட்டிகிட்டு போவோம். டெப்ரிவேஷன் டூர்னால் ரொம்ப வசதி இல்லாத, வாய்ப்பு இல்லாத ஒரு இடம். நிஜமாகவே அங்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தா தான் ஹவு பிளெஸ்ட் யூஆர்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யூ மே திங்க், நீங்கள் பார்த்து இந்தியாவில் அந்த மாதிரி இடமே இல்லைன்னு. நாங்கள் போனோம் ஒவ்வொரு இடத்துலையும் the kind of social, economic, cultural deprivation that they faced, it's not a joke. It was an eye-opener for me. எத்தனையோ வருஷம் நான் நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணி கூட இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு போய் when we started covering issues, caste issues, economic issues, social issues, cultural issues, rights-ஏ என்னன்னு தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. கவர்மெண்ட் கொடுத்துருக்க ரைட்டு, ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி ரைட் இருக்கிறதே தெரியாது. அது சொல்கிறது வந்து ஒரு ஜர்னலிஸ்டோட கடமை. லீகலாக ஏதோ ஒரு இடத்துல சொல்லி, த ரீச் ஆஃப் அ ஜர்னலிஸ்ட், த ரீச் ஆஃப் அ நியூஸ் பேப்பர், த ரீச் ஆஃப் அ நியூஸ் பேப்பர் ஆர்கனைசேஷன் ஒரு மீடியா ஆர்கனைசேஷன் இஸ் வெரி வைட். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வந்து இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட். இல்லைன்னு சொல்ல வரல, எல்லா ப்ரொஃபஷன்லையும் இருக்கிற ஒரு சில பிளாக் ஷீப் எங்கள் ப்ரொஃபஷன்லையும் இருக்குது. பட் த ஜர்னலிஸ்ட் டூ அ வெரி செல்ஃப்லெஸ் ஆனரபிள் ஒர்க் ஃபார் வர்ச்சுவலி very little money. எங்களுடைய ப்ரொஃபஷனில் மணி கிடையாது. மேபி தெர் ஆர் மெனி பீப்புள், இப்போ பெரிய பெரிய டிவி ஆர்கனைசேஷன்ஸில் அர்ணப் கோஸ்வாமி இருக்கார், நம்மளுடைய பர்கா தத் இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்குமா இருக்கும். பட் சின்ன 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 இடத்துல ஜேர்னலிசம் பண்ணுறவங்களுக்கு தெர் இஸ் நோ மணி. மணி கிடையாது, ஆனால் ரிஸ்க் இருக்கும், ட்ரெமெண்டஸ் ரிஸ்க் டு த லைஃப். ஆஃப்டர் அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் தலித்ஸ் இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரிஸ்கி குரூப் எதுன்னு கேட்டால் ஜேர்னலிஸ்ட் தான். இருந்தாலும் வி டூ இட் ஃபார் த லவ் ஆஃப் லேபர். என்ன நீங்கள் சொன்னீங்கன்னா என்னால் ஜேர்னலிஸ்ட் ப்ரொஃபஷன் விட்டு வேறு எதுவுமே பண்ண முடியாது. தட் இஸ் வை ஐ டீச் ஆல்சோ ஜேர்னலிசம். அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ எனி ஒன் ஆஃப் யூ இன் ஃபியூச்சர் யாரான ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு விரும்பினீங்கன்னா கரெக்டாக அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸை தெரிஞ்சு ப்ளீஸ் பி ரெடி டு ஒர்க் 24/7. ஜஸ்ட் லைக் அ டாக்டர், a journalist is a journalist 24/7. na story pandrathukku indha time eduthuppen kadaiyadhu, 24/7 naanga padaram paathundeya dhaan irukkanum. So I am very glad, once again I thank all of you for having given me this wonderful opportunity. And once again I underline, nobody gives anybody anything, we take what we are capable of taking. Thank you. Thank you ma'am. விவேகானந்தா மகளிர் கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.